தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுக்கா கே சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் அழகையா இவருடைய மகன்தான் அழகுராஜ் வயது முப்பத்தைந்து இவர் அந்த பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வந்துள்ளார் இவருக்கும் பக்கத்து ஊரான கரட்டுமலையைச் சேர்ந்த பொன்ராஜின் மகனான மகேந்திரன் வயது இருபத்தி ஏழு இரையை முன்விரோதம் இருந்துள்ளது மகேந்திரன் குதர்நாளாக வேலை செய்தும் வருகிறார் நேற்று காலை பதினோரு முப்பது மணியளவில் அழகுராஜா தனது மொபட்டில் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை பஜாருக்கு சென்றுள்ளார் கடைக்கு தேவையான பொருட்களையும் வாங்கினார் பின்னர் அவர் கழுகுமலை பஜாரில் காந்தி மைதானம் எதிரே உள்ள மளிகைக்கடையின் கடையின் முன்பாக நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மகேந்திரன் அழகு திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் திடீரென மகேந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் அழகுராஜாவை சரமாரியாக வெட்டினார் இதில் கழுத்து முகம் மார்பு உள்ளிட்ட இடங்களில் பலத்த வெட்டுக்காயம் அடைந்த அழகுராஜா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் மகேந்திரன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த கொலை சம்பவத்தை பார்த்து அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் குறித்து கலகுமலை போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டரான முத்துலட்சுமி மற்றும் போலீசார் விரைந்து சென்று அழகராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே அழகராஜாவை கொலை செய்த மகேந்திரன் கழுகுமலை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் அவரை போலீசார் கைதும் செய்தனர் இதுகுறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் மகேந்திரனுக்கும் ஆலங்குளத்தினைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கும் தொடர்பு இருந்துள்ளது இது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட அந்த கிராமத்தினை சேர்ந்தவர்கள் மகேந்திரனை அழைத்து அறிவுரை கூறி எச்சரித்து அனுப்பியுள்ளனர் இருந்தாலும் மகேந்திரன் அந்த பெண்ணின் பழக்கத்தினை கைவிடவில்லை என்றும் தெரிகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட அழகராஜன் மகேந்திரனை பார்த்து எச்சரித்துள்ளார் இனிமேல் அந்த பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்தால் பிரச்சனை ஏற்படும் என்றும் அந்த பழக்கத்தினை கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அருகில் இருந்தவர்கள் இருவரையுமே சபாதப்படுத்தி அனுப்பியுள்ளனர் தன்னுடன் தொடர்புக்கு எதிராக இருக்கும் அழகுராஜனை ஆத்திரத்தில் கொலை செய்ததாக மகேந்திரனும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து போலீசார் மகேந்திரனை கைது செய்தனர் மேலும் கொலை நடந்த இடத்தின் அருகே இருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள் கொலையாளியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அழகுராஜன் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் கழுகுமலை சங்கரன் கோயில் சாலையில் போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது பெண் தொடர்பான பிரச்சனையில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது மட்டுமல்லாமல் கொலை செய்யப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்தவர் என்பதாலும் கொலை செய்தவர் வேறு ஜாதியை சேர்ந்தவர் என்பதாலும் அந்த பகுதியில் பதற்றமும் நிலவி வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோக்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் நன்றி